லாஸ்ட் டைம் ப்ரோ பார்க்கலாம். சரி, அடுத்து இவனை பாருங்க, பல்சர் 125. இவனை பார்த்தீங்கன்னா வந்து 2021 சிங்கிள் ஓனர், 95 ரூபா ஃபைனலாக தரலாங்க ப்ரோ. சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் 2021 125, புள்ளிங் போர் ஆவரேஜாக இருக்கும், 200 ஈக்குவலாக இருக்காது. இவனை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 95 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுக்கலாம். திருச்சி வண்டி, ஒரே ஓனர், இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது. ஓகே, வாங்க அடுத்து வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் பார்ப்போம். கொஞ்சம் ஹை பட்ஜெட்டாக பார்த்தோம், பெரிய வண்டிங்களாக பார்த்தோம். இப்போ நான் கொஞ்சம் வந்து லோ பட்ஜெட்டு, ஏன்னா க்ரெஸ் மோடாஸில் எல்லாமே ஹை பட்ஜெட்டாக தான் இருக்கும் போல் அப்படின்னு நினைக்கிறாங்க. லோ பட்ஜெட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். வாங்க விறுவிறுன்னு பார்த்துருவோம், நிறையா வெஹிக்கிள் இருக்குது. சரி, அடுத்து பாருங்கள் அக்சஸ்ஸு. உன்னை பார்த்தீங்கன்னா வந்து 2015 சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், 25 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாங்க. 25 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாம். வண்டி அவுட்லுக் இருக்கிற கண்டிஷன் தான், வண்டி இருக்கிற கண்டிஷன் தான். திருச்சி வண்டி, ஒரே ஓனருங்க, 25 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாம். 2015 மாடல். இவனை பார்த்தீங்கன்னா 2014 மாடல் பேஷன் ப்ரோ, 38 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாங்க. திருச்சி வண்டி, ஒரே ஓனர். ஓகே, சரி அடுத்து பாருங்கள் பல்சரு, 180 டைப்பு, 2011ங்க, 30 ரூபா கோட் பண்ணுறோம், ஒரு 28 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாம். லோ பட்ஜெட் வெஹிக்கிள், சிங்கிள் ஓனர் வண்டி தான். ஓகே, சரி எடுத்து அடுத்து பாருங்கள் இவனை பாருங்கள், ஸ்ப்ளெண்ட்ரு, அலாய் வீலு, செல்ஃபு எல்லாமே வந்துடும் ப்ரோ. ஸ்ப்ளெண்ட்ரு ப்ரோ 2014, 45 ரூபா சொல்கிறோம், ஒரு 42 ரூபாய்க்கு கொடுக்கலாங்க. நேரில் வாங்க, அதுலேயும் கம்மி பண்ணோம்னா நேரில் வாங்க, பார்த்து பேசி அனுசரித்து முடிக்கலாம். ஓகே, சரி அடுத்து பாருங்கள் பேஷன் ப்ரோ, BS6 டைப்பு கார்பட்டர் இருக்காது, 2020, 50 ரூபா சொல்கிறோம், நேரில் வாங்க நெகஷூட் பண்ணி தரலாம். நேரில் வாங்க, 1 ரூபா 2 ரூபா நெகஷூட் பண்ணி தரலாம். 2020 மாடல். சரி அடுத்து பாருங்கள் ஆக்டிவா, இது சார்ஜ் போட்டிருக்கோம் பேட்டரி, 2015 சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், உங்களை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 40 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாம். ஓகே, அந்த சரி அடுத்து பாருங்கள் வந்து ஃபெசினோ, 40 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாங்க. 2016 மாடல். அது வெஸ்பா, 2015 சிங்கிள் ஓனர் வண்டி, 14-15 ரிஜிஸ்ட்ரேஷனு, 40 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாங்க. ஓகே ப்ரோ, டிஸ்கவர் ப்ரோ, 2011 மாடல் ப்ரோ, 12 ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரோ, திருச்சி வண்டி, ஃபேன்சி நம்பர் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா அவுட்லுக் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், இப்போ தான் வந்திருக்கு. ரெடி பண்ணிட்டா வண்டி ரேட்டு 23 ரூபா வரும் ப்ரோ. ரெடி பண்ணாமல் அப்படியே கொடுத்தா 18,000 ரூபாய்க்கு வண்டி கொடுத்துடலாம் ப்ரோ. வண்டி இன்ஜின் நல்லா இருக்கு, அவுட்லுக் மட்டும் வந்து ஸ்டிக்கரிங்கு, வாட்டர் வாஷ் பாலிஸ்லாம் எல்லாமே ரெடி பண்ணிட்டா ஒரு 20 ரூபாய்க்கு கூட கொடுத்துடலாம். நேரில் வாங்க, 20 ரூபாய்க்குள்ளே வண்டி வேணால் நேரில் வாங்க, பார்த்து அனுசரித்து. செல்ஃபு, டிஸ்க்கு, 125 மைலேஜும் கொடுக்கும், நல்லா பிக்கப்பும் இருக்கும் ப்ரோ. இது பக்கத்தில் சார்ஜ் போட்டிருக்கோம் ப்ளஷரு, 2019 48 ரூபா வரும் ப்ரோ. 48 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாம், 2019. சரி அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஓல்டு மாடல் ப்ரோ, 2009 மாடல், எஃப்சிலாம் எதுவுமே இல்லை, 15,000 ரூபா தரலாம் ப்ரோ. சரி அடுத்து யூனிகான், 160 டைப்பு, 2016, ஒரு 40 ரூபாய்க்கு சொல்லிட்டு இருக்கோம் ப்ரோ, அவ்வளோ போகாது, 32 ரூபா 33 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்தால் கொடுத்துடலாம் ப்ரோ. பல்சரு 2015 சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், உன்னை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 35 ரூபா கோட் பண்ணுறோம் ப்ரோ, நேரில் வாங்க நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. சரி அடுத்து அந்த அவனை பார்த்தீங்கன்னா 2016, இவனும் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான், இவனை பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாம் ப்ரோ. அவனை 2011 ப்ரோ, அவனை வந்து ஒரு 25 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாம். 25 ரூபாய்க்கு கீழே ஆகவே ஆகாது. அது ஏஎஸ், 2015 ப்ரோ, 16 ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரோ, 60 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாம் ப்ரோ. ஃபுல்லாக எக்ஸல் ப்ரோ, அங்கிட்ட ஒரு அதான் நம்மளுக்கு சொன்னால ஒரு 10 வண்டி எக்ஸல் நம்மள்கிட்ட கையில் இருக்கும் எப்போதுமே ஸ்டாக்கு. இங்கே ஒரு 2 வண்டியை வெஹிக்கிள் பார்த்துட்டு லாஸ்ட்டாக எக்ஸல்ஸ் பார்த்துடும். இது கிளாமர், 30 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுக்கலாம் ப்ரோ. 2017 இருக்கிற கண்டிஷன் தான், 2017 30 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாம் ப்ரோ. அவெஞ்சர், 2016 220 டைப்பு, அவெஞ்சர்லேயே நம்மள்கிட்ட 3-4 வண்டி இருக்குது. உன்னை பார்த்தீங்கன்னா 2016 ஒரு 55 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாம் ப்ரோ. 220 நேரில் வாங்க நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, ஸோ அங்கே போகலாமா? ஆ பாருங்க, அப்படியே என்ன வேலை அப்படியே வருது, அப்படியே எல்லா வண்டியும் என்ன வேலை வருதுன்னு கேட்குறீங்களா? இல்லை, லோ பட்ஜெட்லேருந்து எக்ஸலை பொறுத்த வரைக்கும் நம்மள்கிட்ட நிறையா இருக்கும். எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ஹெவி டியூட்டிலேருந்து எல்லாமே இருக்குது. இவனை பார்த்தீங்கன்னா எக்ஸல் 2013 ரெட் கலரு, ஒரு 18 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2016 28 ரூபாய்க்கு கொடுத்துடலாம், 27 ரூபாய்க்கு ஃபைனலாக தந்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் 2017 28 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2020 இருக்குது, 2020லாம் வந்து 42 ரூபா வரும். சரி அடுத்து பார்த்தீங்கன்னா 2017 இருக்குது, இது 30 ரூபா வரும் க்ரீன் கலரு, இது 2020 43 ரூபாய்க்கு தரலாம். லேட்டஸ்ட்டாக வேணும்னாலும் லேட்டஸ்ட் இருக்குது,
அது 2022-23 ரெஜிஸ்ட்ரேஷன். இவர பாத்தீங்கன்னா ஒரு 52 ரூபா ஸ்கோர் பண்ணிருக்கோம். ஒரு 50 ரூபாய் ஃபைனலா கொடுத்துறலாம். எக்ஸ்எல் எவ்வளவு தான் வருது? ஊசி இப்பலாம் 90 ரூபா வந்துருது ப்ரோ. 90 ரூபா 90 ரூபா வருது. எக்ஸ்எல் விட்டுட்டு மத்த வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு இல்ல எந்த வண்டியுமே இல்ல. எல்லாமே 1 ரூபாய்க்கு மேல தான். நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் சொல்கிறேன், 99% வந்து உங்களுக்கு எல்லா வண்டிக்குமே வந்து இன்சூரன்ஸ் இருக்கும். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸாவது உங்களுக்கு லைவ் பண்ணி வச்சுருப்போம். ஓகே ஓகே. ஸோ அடுத்த வண்டி போகலாமா? அடுத்து சரி, அடுத்து பாருங்கள் நம்ம டாமி 250 இவனை பார்த்தீங்கன்னா 2020 மாடல், சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இவனை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 110 கோட் பண்ணுறோம். ஃபைனலாக 110 தான். இதில் டேக்கில் போட்டிருக்கிறது நீங்களே பாருங்கள், 120 போட்டிருக்கோம். 10,000 டிஸ்கவுண்ட் பண்ணி 110 ஃபைனலாக பண்ணி தரலாங்க. 2000 இருக்கிறத விட 5,000-10,000 கம்மி பண்ணி தான் எப்போதுமே கொடுப்போம். இந்த டேக்கில் போட்டிருக்கிற ரேட்டும் கண்ணா பின்னான்னு போட்டிருக்க மாட்டோம். நம்ம கடையில் மட்டும்தான் திருச்சியிலே சரி டேக் போட்டு வியாபாரம் பார்ப்போம். ஏன்னா மற்ற கடையோட கம்பேர் பண்ணும்போது இந்த டேக்கில் போட்டிருக்கிற ரேட்டே ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்கும். அதுலேருந்து திரும்ப 5,000-10,000 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுப்போம். பெரிய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டிக்கும் டேக்கில் போட்டிருக்கிறத விட 5,000-10,000 கம்மி பண்ண முடியாது. ஒவ்வொரு வண்டிகளுக்கு கம்மி பண்ணலாம். ஓகே. ஸோ டாங்கா 250-2020 ஆமாம், 110 ஃபைனலாக கொடுக்கலாங்க. ஓகே, அடுத்து என்ன பைக் பார்க்கலாம்? அடுத்து அவெஞ்சர் பாருங்கள். அவெஞ்சர் 2017-18 ரிஜிஸ்ட்ரேஷனு, சிங்கிள் ஓனர் வைக்கலுங்க. 62,000 சொல்கிறோம், 60,000 தரலாம். 2018 ரெஜிஸ்ட்ரேஷனு, ரெண்டு டயர் புதுசு போட்டு இன்சூரன்ஸ் போட்டு பக்காவாக இருக்குது. திருச்சி வண்டி, ஒரே ஓனர். ஓகே. சரி, அடுத்து பாருங்கள் நம்ம என்எஸ் ஒயிட்டு BS4 டைப்பு. உன பார்த்தீங்கன்னா வந்து 2018 95 ரூபாய்க்கு சொல்லிகிட்டு இருக்கோங்க. 95 ரூபா சொல்கிறோம், 90 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாம். ஓகே. மிரர்லாம் போட்டு ரெண்டு டயர் புதுசு போட்டு பக்காவாக இருக்குது. 90 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாம், அதுக்கெல்லாம் பண்ண முடியாது. 85 ரூபா சொல்கிறோம், டேக்லேயுமே 1 ரூபா போட்டிருக்கு. 95 ரூபா சொல்கிறோம், 90 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுக்கலாம். சரி, எவ்வளோ அந்த கிரைஸ்ட் மோட்டரில் நம்ம பைக் எடுக்கலாம்? நம்ம பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னேன்ல, 10,000. இதில் வந்து ஃபஸ்ட்டு காட்டுறவங்க உங்களுக்கு ஹை பட்ஜெட்டாக காட்டுறேன். லோ பட்ஜெட் ஒரு 15,000 ரூபாலேருந்து நம்மள்கிட்ட இருக்குது. இல்லை, ரோன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா பைக்குக்கும் ஒரே மாதிரி வரும்? மாறும். அப்படி கிடையாது, மாறும். இப்போ எப்படின்னா மேக்ஸிமம் வந்து 65%-70% வரைக்கும் லோன் போட்டு கொடுத்துடலாம். இப்போ ஒரு வண்டி வந்து 1,00,000 ரூபானா ஒரு 30,000 ரூபா கட்டினா போதும். அதுவே 1,50,000 ரூபானா கண்டிப்பாக ஒரு 50,000-55,000 ரூபா கட்டி ஆகணும். 60,000 ரூபா, அதாவது வந்து 70% லோன் பண்ணலாம். இப்போ நிறைய கால்ஸ், வேஸ்ட் கால்ஸ் நிறைய நமக்கு வரதே 10,000 ரூபா கட்டி எடுக்கலாமா, 20,000 ரூபா கட்டி எடுக்கலாமா. 10,000 ரூபா கட்டி எடுத்தால் பல்சரு சின்ன வண்டிங்க தான் எடுக்க முடியும். பெரிய பட்ஜெட்டில் நீங்கள் எடுக்கிறீங்க, 1 ரூபா பட்ஜெட்டுக்கு மேலே எடுக்கிறீங்கன்னா கையில் 50 ரூபாவது வேணும். இப்போ 130-140 வண்டி எடுக்கிறீங்கன்னா V3லாம் வேணால் கண்டிப்பாக 50 ரூபா வேணும். உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, எனக்கும் டைம் வேஸ்ட்டு. கால் பண்ணுறவங்கலாம் 5 ரூபா கட்டி எடுக்கலாமா, 10 ரூபா கட்டி எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இது சிபில் ஸ்கோர். இப்போ நம்ம திருச்சியிலே இருக்காங்க, லோக்கல்லே இருக்காங்க, அவங்களுக்கு சிபில் ஸ்கோர் கரெக்டாக இருந்துச்சுன்னா 20,000 ரூபா கட்டி எடுத்தாலே எடுத்துக்கலாம். சரிங்களா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் செட் ஆகும். இருந்தாலும் லோக்கலில் இருக்கிறவங்க எங்களுக்கு கால் பண்ணுங்கள். வெளியூரில் இருக்கணும், தமிழ்நாடு முழுக்க இஎம்ஐ பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். வெளியில் இருக்கிறவருக்கும் கொஞ்சம் 60% லோன் போடுறோம்னா ஒரு 40% கட்டி ஆகணும். அடுத்து இவனை பாருங்கள், ஆரி பாருங்கள், ஓல்டு டைப்பு BS3 டைப்பு, 2015 சிங்கிள் ஓனர். இவனை பார்த்தீங்கன்னா ஒரு 120 சொல்கிறாங்க, 110 ஃபைனலாக கொடுத்துடலாம். ஓகே, 110 ஃபைனலாக கொடுத்துடலாம். 2015 மாடலு, சிங்கிள் ஓனர், திருச்சி வெஹிக்கிள். ஓகே, தரீங்க? ஆமாம், 2015. சி, அடுத்து பார்த்தீங்கன்னா 2021 version 3 சிங்கிள் ஓனர், 145 சொல்கிறோம், 140 ஃபைனலாக கொடுத்துடலாங்க. ஓகே, சிங்கிள் ஓனர் வைக்கல, இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது, பக்காவாக இருப்பான். ஓகே. சரி, அடுத்து பாருங்கள் 400 டாமி 400, 1,08,000 ரூபா டேக்கில் போட்டிருக்குங்க. 1 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுக்கலாம். ஓகே. 2018 டாமினார். ஓகேங்களா, இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது, 1 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுக்கலாம். நேரில் வாங்க, அதுலேயும் 1-2 ரூபா கம்மி பண்ணோம்னா 1-2 ரூபா கம்மி பண்ணி பண்ணித்தரேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபர்ஸ்லாம் பண்ணிருந்தீங்களா பைக் எடுக்கும்போது? அந்த ஹெல்மெட்டு அது எப்போதுமே உண்டு. என்னென்ன ஆஃபர்? அது எப்போதுமே உண்டு. சும்மா நார்மலாக நீங்கள் டேக்கில், நம்ம டேக்கில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. நம்ம டேக்லேயே நாங்கள் எழுதியிருப்போம் என்னென்னா, உங்களுக்கு ஹெல்மெட் ஃப்ரீ, எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு எழுதியிருப்போம். உங்களுக்கு வந்து பெட்ரோலு, பெட்ரோல் ஃப்ரீ, ஹெல்மெட் ஃப்ரீ. பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் ஹை பட்ஜெட்லாம் எடுக்கும்போது 10 லிட்டர் டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி ஹெல்மெட்டு, ஸ்போர்ட்ஸ் ஹெல்மெட் கொடுத்துருவோம். நீங்கள் லோ பட்ஜெட்டில் 1 ரூபாக்குள்ளே எடுக்கும்போது நார்மல் ஹெல்மெட் கொடுத்துருவோம். உங்களுக்கு 5 லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீயாக போட்டு கொடுத்துருவோம். மேக்ஸிமம் இப்போ நிற்கிற வண்டி மேக்ஸிமம் 2 லிட்டர் 3 லிட்டர் நிற்கும். அது இல்லாமல் கையில் வந்து உங்களுக்கு 5 லிட்டருக்கான பணம் கொடுத்துருவோம். அப்படி இல்லைனா 5 லிட்டர் கையிலே நாங்கள் எப்போதுமே வச்சுருப்போம். ஸ்டாக் எப்போதுமே எங்கள்கிட்ட பெட்ரோல் இருக்கும்.
அதில் 5 லிட்டர் உங்களுக்கு கணக்கு பண்ணி ஊற்றி விட்டு தான் டெலிவரி கொடுப்போம். சூப்பர். ஆமாம், எப்போதுமே நீங்கள் 10,000 ரூபாய்க்கு ஒரு எக்ஸல் எடுத்தீங்கனாலும் நம்மள்ட்ட ஹெல்மெட் உண்டு. ஓகே, அதான் இன்சூரன்ஸு ஹெல்மெட்டு அதெல்லாம் உங்களுக்கு டிராஃபிக் ரூல்ஸு எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு தான் நம்ம கொடுக்கும்போதே ப்ராப்பராக கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ எங்களோட டேக்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே கடையிலே சுற்றி பார்த்தீங்கன்னா தலைக்கவசம், உயிர் கவசம், இன்சூரன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்க, அதெல்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறோம். சி, இவனை பார்த்தீங்கன்னா வந்து 2021-22 ரிஜிஸ்ட்ரேஷன் பல்சர் 150 ஏபிஎஸ் டைப்புங்க, சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், நம்மூர் வண்டி தான், வண்டி 100% இருப்பான், வண்டியில் எந்த ஒரு விலையும் இல்லை. இவனை பார்த்தீங்கன்னா வந்து ₹1 கோட் பண்ணுறவங்க நேரில் வாங்க, ஒரு 500,000 கம்மி பண்ணலாம். ஓகே, 100,000 ரூபா சொல்கிறோம், ஒரு 2,000 ரூபா குறைச்சி 98 ரூபானா ஃபைனலாக கொடுக்கலாம். 2022 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி. அதே மாதிரி நம்ம கடையில் பொறுத்த வரைக்கும் ஃபைன் வந்து எவ்வளோ இருந்தாலும் கழித்து கொடுத்துருவோம், இல்லை கட்டி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ இருக்கிற நிலைமைக்கு எல்லா வண்டிக்குமே வந்து ஃபைன் இருக்குது, குறைஞ்சது ஒரு வண்டியில் 1,000 ரூபாவது இல்லாமல் இருக்குது. 30,000 ரூபா வரைக்கும் வண்டியே இருக்குது, 30,000 ரூபா வரைக்கும் வண்டி ரேட்டே 20,000 ரூபா தான், ஆனால் அதில் 30,000 ரூபா ஃபைன் இருக்குது. ஒரு வாட்டி ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் மாற்றினாலே 10,000 ரூபா, ஒரு வாட்டி வந்து ஹெல்மெட்டு. ஆமாம், எல்லா இடத்துலையும் தான் அதே மாதிரி ஹெல்மெட்டுக்கு 1,000 ரூபா போடுறாங்க. இப்போ யாரும் நிறுத்தி போடுறது கிடையாது, எல்லாமே சிசிடிவி கேமராலேயே அதுவே வந்து சர்வேலன்ஸில் அதுவே ஃபைன் உளுந்துருது. அதனால் அவங்களுக்கே தெரியல எவ்வளோ ஃபைன் இருக்குன்ட்டு. நம்மள்ட்ட விற்க வரும்போது வாங்க வரும்போது தான் நாங்களே செக் பண்ணி சொல்கிறோம். இப்போ வாங்க வரும்போது ஒரு வண்டிக்கு 10,000 ரூபா ஃபைன் இருக்குன்னா வண்டி ரேட் 100,000 ரூபா சொல்கிறோம்னா 90,000 ரூபா தான் இப்போ வண்டி ரேட்டு கொடுப்போம், கழிச்சு கொடுத்துருவோம். இல்லைன்னா நீங்கள் கட்டி கொடுத்துருக்கோன்னா ஏத்தாப்புலேயே நம்மள்ட்ட சிஎஸ்சியில் இருக்குது, அங்கேயே வந்து பணத்தை கட்டி அங்கேயே ஃபைன் கட்டியும் கொடுத்துருவோம். அது கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ், கட்டி கொடுத்துருங்கன்னா கட்டி கொடுத்துருவோம், இல்லை எங்களுக்கு கழிச்சு கொடுத்துருங்க, நாங்கள் கையில் எப்படி பணம் எப்போ பணம் இருக்கோ அப்போ கட்டிக்கிறோம் அப்படின்னா அப்படியும் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி நம்மள்டையும் இல்லை, எப்போதுமே வண்டி வாங்கும்போது ஃபைன் செக் பண்ணுங்கள், ஆப்பில் போட்டு எல்லா டீட்டெயிலும் பாருங்கள், ஆப்லலாம் பார்த்துட்டு செக் பண்ணி எடுங்க. நம்மள்டன்னு இல்லை, எந்த கடையில் எடுத்திங்கனாலும் யார்கிட்ட எடுத்திங்கனாலும் எல்லாம் செக் பண்ணி எடுங்க. ஓகே, ஓகே ப்ரோ. சரி, அடுத்து பாருங்கள் பிளாட்டினா. பிளாட்டினா வந்து இது BS4ங்க, 2021 62,000 ரூபா சொல்கிறோம், 60,000 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுக்கலாங்க. ஓகே, இது வந்து 2021 எல்லாமே FI டைப் தான் வரும், இது வந்து உங்களுக்கு BS4 டைப்பில் வருது. ஓகே, அதாவது இது கார்பட்டர் மாடலு, நல்லாயிருக்கும், ஒரு 60 ரூபாய்க்கு ஃபைனலாக பண்ணித்தரேன். சரி, அடுத்து பாருங்கள் இது AS150, இது ரொம்ப ரேராக தான் விட்டாங்க வண்டியை. வண்டி இன்ஜின் எல்லாமே டைப் எல்லாமே NS-ஓட டைப் தான், முன்னாடி ஒரு தூம் இருக்கும் அவ்வளோதான், அந்த தூம் எடுத்துகிட்டு கூட NS டைப்பில் போட்டுக்கலாம். 2015 பல்சரு, இவங்க பார்த்தீங்கன்னா AS 48,000 ரூபா சொல்கிறவங்க, நேரில் வாங்க 1-2 ரூபா குறைச்சி பண்ணித்தரலாம். 2015 ரொம்ப சொல்கிறீங்க, 48 ரூபா சொல்கிறோம், ரேட்டு 1-2 ரூபா குறைச்சி பண்ணித்தரேன். அடுத்து NS 2014ங்க, BS3 பசங்க இதான் விரும்புவாங்க, ஹை புல்லிங் பவர் அதிகமாக இருக்கும் இதில் இன்ஜினில். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 ரூபா சொல்கிறாங்க, 65,000 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுக்கலாம். BS3 டைப்பு புல்லிங் பவர் அதிகமாக இருக்கிற NS ஓல்டு மாடல் BS3 நல்லாயிருக்கும், 65 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுக்கலாம். சரி, அடுத்து பாருங்கள் இவனை பாருங்கள் அவேஞ்சரு, இவன் வந்து 2016 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளு, இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 55 ரூபா கோட் பண்ணுறவங்க, நேரில் வாங்க 1-2 ரூபா குறைச்சி பண்ணித்தரேன் உங்களுக்கு. சரி, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் பார்ப்போம். இவனை பார்த்தீங்கன்னா வந்து CBR, இப்போலாம் கிடைக்க மாட்டான். இவனை பார்த்தீங்கன்னா வந்து 2014 சிங்கிள் ஓனரு, இவனை பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா ஃபைனலாக கோட் பண்ணுறவங்க, 63 ரூபா சொல்கிறோம், 60 ரூபாய்க்கு ஃபைனலாக தரலாம். 2014 சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுங்க, கிலோமீட்டரை பொறுத்த வரைக்கும் 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் 100,000 கிலோமீட்டர் ஓடி இருந்தாலும் அந்த கிலோமீட்டரில் கை எதுவுமே வைக்க மாட்டோம், எது உண்மையோ அதை சொல்லி விற்கிறோம், வாங்குறது வாங்காமல் இருக்கிறது உங்கள் விருப்பம், கிலோமீட்டர் இவ்வளோ தான் ஓடி இருக்குது, ஐடியா இருந்தால் பாருங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். கிலோமீட்டர் ஓடலைனாலும் இங்கே பாருங்கள் கிலோமீட்டர் ஓடாமல் தான் இருந்திருக்கு, இவ்வளோ நாள் ஓட்டியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலாக உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, இதில் 32,000 ஓடி இருக்குது மீட்டரில், ஒரே ஓனர் தான். மேக்ஸிமம் வந்து நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓனர் வண்டி தான் எடுப்பேன், 2 ஓனர் வண்டி மேக்ஸிமம், 99% 2 ஓனர் வெஹிக்கிளே எடுக்க மாட்டேன். அதே மாதிரி நம்ம சீசிங் எடுக்கிறது வேலையே இல்லை, நம்மள்ட்ட ஒருத்தவங்கள்ட்ட சீஸ் பண்ணி அந்த வண்டியை நம்ம ஏலத்தில் எடுக்கிறது அதெல்லாம் நம்மள்ட்ட கிடையவே கிடையாது, ஒன்லி கஸ்டம்பர்ட்டேருந்து எடுக்கிற வண்டி மட்டும்தான், வெளியூர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து நம்மள்ட்ட காண்டாக்ட் இருக்கிறனால ஒன்லி கஸ்டம்பர்ட்டேருந்து ப்ராப்பராக சொல்லி அவங்கள்ட்டருந்து பில்லு போட்டு வாங்குறது தான் நம்மளோட கஸ்டமோட்டர்ஸோட வேலை, இது எல்லாத்துக்குமே தெரியும். நானும் 7-8 வருஷமாக இது தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ ஏலத்தில் எடுக்கிறது இந்த மாதிரி வேலை நம்ம பண்ணுறதே கிடையாது, அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுன்ட்டு. அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து 99% நம்ம கடையில் எல்லா வண்டிக்குமே இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கும்,
இன்சூரன்ஸ் எப்போதுமே இப்போ 10,000 ரூபாய்க்கு ஒரு எக்ஸல் எடுக்கிறாங்களாலும் தேர்ட்